நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். பிரிமியம் வீடியோ நேயர்களிடையே இந்த எட்டாம் இடத்தில் ராகு இருப்பதை பற்றிய சந்தேகம் நிறைய பேருக்கு வந்திருக்கிறது. நிறைய கமெண்ட்டுகள் எட்டில் இருக்கும் ராகுவை பற்றிய விளக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் வந்திருக்கு. அடிக்கடி நான் சொல்வதை போல எங்களுக்குள் மட்டுமே அந்த பலன்கள் பாவக பலன்கள் இல்லை அப்படிங்கிறதான் சொல்லுவேன். எட்டாம் இடத்தில் இருக்கின்ற ராகு, பொதுவாக எட்டாம் இடம் நமக்கு வந்து ரொம்ப ஒரு கடுமையான கெடுபலன்களை செய்யக்கூடிய ஒரு பாவகமாக போதிக்கப்பட்டிருந்தாலும், அதையும் தாண்டி சில உண்மையான நிலைகளில் ராகு எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறதான் பார்க்கணும். ஆகவே நான் அடிக்கடி சொல்வதை போல சனி செவ்வாயின் ஸ்திர வீடுகளில் ராகு இருக்கின்ற நிலைமையில், அதாவது விருச்சிகம் கும்பத்தில் ராகு இருக்கின்ற நிலையில், எப்போது எட்டில் இருக்கின்றதாக தீமை செய்வார் அப்படின்னா முதல்ல தீமையை பார்த்து விடலாம். எப்போது ராகு எட்டில் இருக்கின்ற நிலைமையில தீமை செய்வார் அப்படின்னா, சனி செவ்வாயின் ஸ்திர வீடுகளான கும்பத்திலும் விருச்சிகமும், கும்பமோ விருச்சிகமோ எட்டாம் இடத்தில் இருக்கின்ற அமைப்புல ஒருவர், அதாவது கும்பத்தில் சனி செவ்வாயுடன் சேர்ந்து, இதுல சனியுடன் சேர்ந்திருக்கின்ற நிலைமையில, கும்பத்தில் சனியின் வீடாகிய கும்பத்தில் செவ்வாயுடன் சேர்ந்து அது எட்டாம் இடமாகி, அப்போ கொண்ட கும்பம் எட்டாம் இடம்னா ஆகணும்னா யாருக்கு, கடக லக்னத்திற்கு கும்பம் எட்டாம் இடமாகும். விருச்சிகம் எட்டாம் இடமாக இருக்கின்ற நிலைமையில் அவருடைய சொந்த லக்னம் மேஷம் எட்டாம் இடமா இருந்து அங்கே சனி இருக்கும்போது ராகு கெடுபலன்களை செய்வார். இது மாதிரியான சில நுணுக்கமான அமைப்புகள், அதிலும் மேஷம் விருச்சிகம், மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் ஆகிய ஐந்து இடங்களில் இருக்கின்ற ராகு கடுமையான கெடுபலன்களை செய்ய மாட்டார்னு சொல்லியிருக்கிறேன். சரி, பொதுவாக 12 லக்னங்களுக்கும் எட்டாம் இடத்தில் எப்படிப்பட்ட பலன்களை ராகு தருவார் அப்படின்னு பார்த்து விட்டோமே. ஆனால் எட்டில் எப்படி இருப்பார் ராகு, வந்து எட்டில் என்ன பலன்களை செய்வார் அப்படின்றத நம்ம பொதுவாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், மேஷத்திற்கு எட்டாம் இடம் விருச்சிகம் ராகுவிற்கு ஆகாத வீடு. மேஷத்திற்கு எட்டாம் இடமான விருச்சிகத்தில் ராகு இருக்கும் பொழுது கெடுபலன்களை தருவதற்குரியவராகிறார். அந்த கெடுபலன்களை தருகின்ற ஒரு அமைப்பு எப்போது அதிகமாகும் எப்போது குறையும் அதை வந்து நீங்கள் முழுமையாக பார்க்கணும். எப்போது அதிகமாகும் எப்போது குறையும், ராகுவின் அமைப்பை எப்படி கணக்கெடுப்பது, ராகுவுக்கு சாரம்லாம் ஃபஸ்ட்டு பார்க்கவே வேண்டாம். சாரம்ன்றது ஐந்தாவது நிலை தான். அவர் எப்போது சாரநாதனின் பலனை தரப்போகிறார் அப்படிங்கிறது ஐந்தாவது நிலை. மேஷத்திற்கு எப்போவுமே நான் சொல்கிற பாயிண்ட்டை கரெக்டாக புரிச்சுக்கோங்க, சுக்கிரன் குரு வளர்பிறை சந்திரன் போன்ற, இதில் வளர்பிறை சந்திரன் கூட ரெண்டாம் பட்சம். சுக்கிரியனா சந்திரன் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இங்க கேதுவோட இணைஞ்சிடுவார் சந்திரன். இது ஜோதிடமே ஒரு வினோதமான ஒரு நிலைமை. குரு சுக்கிரன் வளர்பிறை சந்திரன் தனித்த புதனுடன் கூடிய பாப கிரகங்கள் நல்லது செய்யும். இதுல சந்திரன் ராகுவை பார்க்கணும்னா இங்க கேதுவோடு சேர்ந்து அவர் சேதப்படுவார். தவிர இயல்பாகவே சூரியனும் சந்திரனும் ராகுவிற்கு ஆகாத கிரகம். ஏனென்றால் ராகு என்பது ஒரு ஒளியற்ற இருள் சாயா கிரகம், நிழல் கிரகமான இருட்டு கிரகம். அந்த இருட்டு கிரகத்திற்கு ஒளி ஆகாது. அப்ப இங்க சூரியனும் சந்திரனும் பார்க்கின்ற அமைப்புல சந்திரன் பௌர்ணமி சந்திரனாகவே இருந்தாலும் அவரை சேதப்படுத்துவார். யாரு ராகு கேதுக்கள் அவரை சேதப்படுத்துவார்கள். சந்திரன் சூரியன் சேருகின்ற நிலை கிரகணம் என்று சொல்லப்படுகிறது. சந்திரனும் சூரியனும் ராகுவோடு சேர்ந்து சேதப்படுவது அந்த ஒட்டுமொத்த ஜாதகத்திற்கே நல்லா இல்லாத ஒரு ஒரு அமைப்பு. அப்போது அப்போ இங்கே ராகுவின் ஒரு சில பலன்கள் கண்டிப்பாக எடுபடாது. ஆகவே சில நிலைகளில் ஒளி தத்துவமாக ராகு எந்த ஒரு கிரகத்தையும் பொறுத்து புரிந்து கொள்ளும்போது யார் எங்கே எப்படி பார்க்க வேண்டும், தொடர்பு கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ ராகுவை வளர்பிறை சந்திரன் பார்க்கிறார், கேதுவோடு சேர்ந்துட்டார்னு அர்த்தம். அப்போ வந்து சந்திரன் கெட்டால் பேசிக் ராசி கெடுது, ராசி கெட்டால் லக்னமும் கெட்டு ராசியும் கெட்டு அம்மாவும் கெட்டு மனமும் கெட்ட போது அப்புறம் எப்படி ராகு நல்ல பலன்களை தருவார். ராசி கெடுகிறது, தாய் கெடுகிறார், மனம் கெடுகிறது கேதுவார். அப்போ இத்தனையும் இருந்திருக்கு இருக்கின்ற டிகிரியை பொறுத்த அளவுக்கு கெடும்போது ராகு அவரை பார்த்தாலும் நல்ல பலன்களை தர முடியாது. ஆகவே எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பொதுவாக சொல்கிறேன், குரு சுக்கர தொடர்புகள் மட்டுமே ராகுவிற்கு மிக நன்மையை தருகின்ற ஒரு அமைப்பு. குரு சுக்கரன் பார்க்க வேண்டும், தொடர்பு கொள்ள வேண்டும், சேர வேண்டும், எந்த ஒரு லெவல்லையும் ரொம்பவும் அதிகமாக சேர்ந்துடக்கூடாது. கொஞ்சம் ஒரு 13 டிகிரி விலகி இருக்கின்ற சூழலில் மிகப்பெரிய நல்ல அமைப்புகளை குரு சுக்கர வீடுகளில் தருவார் ராகு. சேரக்கூடாதவர்கள் செவ்வாய் சனி.
ஆதிபத்திய விசேஷத்தை தவிர காரக விசேஷ காரக விஷயங்களை ராகு ரொம்ப கெடுபலனா எட்டாம் இடத்துல கொடுப்பார், பொதுவாகவே கொடுப்பார். இன்னைக்கு நம்ம பேசப்போற வீடியோல எட்டாம் இடத்தை பற்றி பேச போகிறோம். ஆக இந்த அமைப்புல எட்டாம் இட ராகு என்ன செய்வார்? மேஷத்திற்கு விருச்சிகத்தில் இருக்கின்ற எட்டாம் இட ராகு தீய பலன்களை செய்வார். அவர் அங்கே சனியோடு சேர்ந்திருந்தால், சனியின் பார்வையை பெற்றிருந்தால், கொடுமை கொடுமை என்று கோவிலுக்கு போனால் ரெண்டு அங்கே ரெண்டு கொடுமை ஜிங்கு ஜிங்குன்னு அடிச்சான்ற மாதிரி அதிகமான கெடுதல் என்று கண்டிப்பாக இருக்கும். சாரபலம் ரெண்டாவது. அதே நேரத்தில் இந்த ராகுவை குரு சுக்கரன் தொடர்பு கொண்டால், சுக்கரனோ குருவோ பார்த்துன்ற அமைப்பில் ஒரு 13 டிகிரிக்கு அப்பால் விலகி, 8 டிகிரின்னா கூட பரவாயில்ல, அதாவது எத்தனைக்கெத்தனை நெருக்கமாக இணைகிறாரோ ராகு தசை நன்மையை தரும். 8 இருக்கின்ற ராகுவிற்கான பலன்களே இப்போது நான் சொல்வது ராகு தசைக்கான பலன்கள் தான், ராக புக்திக்கான பலன்கள் இல்லை. ராகதசை 8 இருந்தால் எப்படி வரும்ன்றதை இப்போ தெரிஞ்சுக்கங்க. 8 இடம் குரு சுக்கரனுடைய தொடர்புகள். குரு சுக்கரன் நெருங்கி இருக்கின்ற தூரத்தை வைத்து குருவை பாதிக்காமலோ பாதித்தோ நல்ல பலன்களை தருவார். சுக்கரனை பாதித்தோ நல்ல பலன்கள் இருக்கும். குரு சுக்கர தொடர்புகள் இருந்தால் வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்கள் மேஷராசிக்கு இருக்கும். மிகவும் நல்ல அருமையான ஒரு நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு ராகுவாக இருப்பார். ஆகவே மேஷ லக்னத்திற்கு 8 விருச்சிகத்தில் அமரும் ராகு செவ்வாயின் தொடர்பை பெறாமல் குரு சுக்கரனுடைய தொடர்பை பெற்றால் யோகம் இருக்கும். அடுத்து ரிஷபத்திற்கு. ரிஷபத்திற்கு 8 வந்து அவர் தனுசு வீட்டில் போய் உட்காருவார். இயற்கை சுபகிரகமான குருவின் வீட்டில் இருக்கிறார். அப்போ இவர் இங்கே இருக்கும்போது மிக மிக அருமையான ஒரு வெளிநாட்டு தொடர்புகள், வெளிமாநில தொடர்புகள், அந்நிய மத இன மொழி அது போன்ற அமைப்புகளுக்குள்ளே நல்லா தருவார். இயற்கை சுவரின் வீட்டில் இருக்கின்ற ராகு இங்கே இவருடைய இவர் இங்கே சனியின் தொடர்பை பெற்றால் தொழில் அமைப்புகளை நல்லாயிருக்கும். இங்கே ஒரு விதி விலக்கு சொல்கிறேன் பாருங்க. சனி இங்கே பூரண ராஜயோகாதிபதி. சனி சுபத்துவமாகி சனிக்கு செவ்வாய் குரு போன்ற பார்வை தொடர்புகள் இருந்து அவர் இங்கே 8 இருக்கின்ற ராகுவோடு இணையும் போது தொழில் அமைப்புகளில் நல்ல பலன்களையே செய்வார். பொதுவாக ரிஷப லக்னத்திற்கு 8 இடத்து ராகு கடுமையான கெடுபலன்களை செய்வது இல்லை. ஆகவே ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே 8 தனுசில் ராகு இருந்தாலும் அவர் குரு சுக்கரனுடைய தொடர்புகளையோ அல்லது செவ்வாயின் தொடர்பு வரக்கூடாது, செவ்வாயின் தொடர்பு இங்கே வரக்கூடாது, சனியின் தொடர்பு சுபத்துவமாகி வரலாம். அப்படி இருக்கும்போது ராகுதசை நல்ல மேன்மையான பலன்களை செய்யும். அடுத்து மிதுன லக்னம். மிதுன லக்னத்திற்கு செவ்வாய் மகர ராகுவாகி விடுவார். மகர ராகு எப்போதுமே வந்து சுயமாக பலன் தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பார். மகர ராகு சுய பலன்களை தருவார் அப்படிங்கிற அமைப்பில் தனித்து இருந்தால் கூட அவர் பெரிய கெடுதல்களை செய்வதில்லை. ஆனால் வெளிநாட்டு தொடர்புகளை சரராசின்றதுனால வெளிநாட்டு தொடர்புகள், வெளிமாநில தொடர்புகள், வடக்கே அனுப்புதல் போன்ற விஷயங்களை ராகு வந்தவுடனே வயதிற்கேற்றார் போல கண்டிப்பாக மிதுனத்திற்கு 8 வருகின்ற ராகு நிச்சயமாக செய்வார். மிதுனத்திற்கு 8 வருகின்ற ராகு அந்த வெளிநாடு போயிட்டு வர்ற அமைப்போடு இதெல்லாம் ராகு தசை ராகு புக்தி என்ன செய்வார். கூடுதலாக இங்கே எந்த சூழ்நிலையிலையும் செவ்வாயின் தொடர்பை பெற்றுவிடக்கூடாது. ஏன்னா இது சனியின் வீடு. மிதுனத்திற்கு 6 அதிபதி செவ்வாய் கடுமையான பாவி. எந்த நேரத்திலையும் மிதுனத்திற்கு செவ்வாய் எந்த கிரகத்துடைய தொடர்பையும் பெற்றாலும் அவர் கெடுப்பார். இங்கே 8 இருக்கின்ற மகர ராகு குரு சுக்கர தொடர்பில் இருக்கும் பொழுது, குரு சுக்கரனுடைய பார்வை இணைவில் இருக்கும் பொழுது அற்புதமான பலன்கள். நீச்சர் குருவாக இருந்தால் அப்படியே நல்ல மனைவி நல்ல அமைப்போடு எல்லாத்தையுமே கொடுப்பார். பொதுவாக நீச்சனுடன் சேர்கின்றதாக நல்ல பலன்களை தருவார் அப்படிங்கிற அடிப்படையில். அதனை அடுத்து கடகத்திற்கு 8 இருக்கின்ற ராகுவை சனியே பார்க்கக்கூடாது. 8 இடத்துல அவர் உட்காந்து சனி செவ்வாய் பார்வை பெறக்கூடாது. கும்பராகு கொடுமையான ராகு ஸ்திர வீட்டில், சனியின் ஸ்திர வீட்டில் இருக்கின்ற கும்பராகு சனி செவ்வாயின் தொடர்புகளை பெறும்போது நிச்சயமாக பெரிய மாறுதலான இயல்புக்கு மாறான கடுமையான கெடுபலன்களை தன்னுடைய தசையில் கொடுப்பார். இளம் வயது ஆண் பெண் போன்றவர்களுக்கு ஒரு காதல் அனுபவத்தை கொடுத்து இளம் பெண்களை கெடுக்கின்றராகலாம். இப்படித்தான் இந்த மாதிரியான அமைப்புகளில் வர்றவர் தான் வந்து பெண்களை ஒரு காதல் என்ற பெயரில் தன்னை விட வயது அதிகமான அல்லது தன்னை விட படிப்பில் குறைந்த ஒரு எம்ஏ பிஏ படித்த பொண்ணு, பிஎஸ்டி ஸ்காலர் படித்த பொண்ணு, ஆட்டோ டிரைவர் கூட லவ் பண்ணிவிட்டுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் இது மாதிரியான ராகு தசை சின்ன வயசில் வர்றது தான். கடக லக்னத்திற்கு 8 இருக்கின்ற கும்பராகோட தசை வரும் பொழுது சனி செவ்வாய் தொடர்புகள் இருந்துச்சுன்னா ஒரு பெண்ணோ ஆணோ தகாத வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பது, வயதிற்கேற்ற வகையில் அவர்களை கெடுப்பது, எதிர்காலத்தை கெடுப்பது, அது போன்ற வேலைகளை செய்வார். ஆகவே கடக லக்னத்திற்கு 8 இருக்கின்ற ராகு சனி செவ்வாயின் தொடர்புகளை பெறாமல் குரு சுக்கரனுடைய தொடர்பை பெறும்போது தூரவடங்கள், தூர மாநிலங்கள் அது போன்ற அமைப்புகளை தருவார். அதனை அடுத்து சிம்ம லக்னத்திற்கு 8 இடத்துல குருவின் வீட்டில் இருப்பார்.
குருவின் வீடுனாலே அவர் கொஞ்சம் சாந்தம் அடைந்து விடுவார் அப்படின்ற அடிப்படையில குருவின் தொடர்பு சுக்கரனின் தொடர்பு இருக்கும் போது இந்த ராகுவால் வெளிநாடு வெளிமாநிலம் வடக்கே செல்லுதல் வடக்கே லாபம் வடக்கு திசை அமைப்பு அந்நிய மொழி பேசுகின்ற இடங்கள்ல வைக்கிறது உருது பேசுகின்ற இடங்கள்ல வைக்கிறது இஸ்லாமிய நண்பர்கள் இஸ்லாமிய அமைப்புகளை கொடுக்கிறது இது போன்ற விஷயங்கள்ல தனுசு லக்னம் இது சிம்ம லக்னத்திற்கு எட்டில் இருக்கின்ற ராகு செய்வார் இங்கேயும் அவர் சனியின் தொடர்பை பெறக்கூடாது ஏனென்றால் சிம்ம லக்னத்திற்கு அவர் ஆறக்கூடிய ஜென்ம விரோதி அப்படிங்கிறதுனால அதனை அடுத்து கன்னியா லக்னத்திற்கு எட்டில் இருக்கின்றராக மேஷராக நல்லவர் தான் ஆயினும் கன்னியா லக்னத்திற்கு அவர் அட்டமாதிபதி கொடுமையானவர் இல்லையா விதி விதிவிலக்கு மேஷராக நல்லவன் ஆனால் கன்னியா லக்னத்திற்கு அவன் நல்லவன் இல்லையே இங்கே ஆறாம் இடத்த அதிபதியான சனி பார்க்கும் பொழுது கொடுமையான கெடுவலங்களை செய்வார் ஆறுல சனி இருந்து மூன்றாம் பார்வையாக செவ்வாயை பார்த்து செவ்வாயும் அங்கே இருந்து ஒருவேளை செவ்வாய் வேற எங்கேயாவது இருந்து நான்காம் பார்வையாக செவ்வாய் உச்சமாகி சனி ஆட்சியாகி கன்னியா லக்னத்திற்கு எட்டில் ராகு இருந்து செவ்வாய் உச்சம் சனி மூல திரிகோண அமைப்புல இருவருமே பார்க்கும்போது அந்த 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 ராகு வந்து கடுமையான கெடுபலன்களை மேஷத்தையும் மீறி செய்வார் மேஷ ராகுவாக இருக்கிறதுல உள்ள பலன் என்னன்னா சாப்பாட்டை கெடுக்க மாட்டார் அவ்வளவுதான் சாப்பாடு இருக்கும் மற்றபடி பணம் தான் செத்த பணமா ஆக்கிடுவார் அவனை பாபத்துவம் உள்ள ராகு ஒரு மனிதனை தலைக்கு கீழாக கடுமையான பிளாட்பார் அமைப்புல கொண்டு வருவார் இந்த இடத்திற்கு மாறுதலாக குரு செவ்வாய் தொடர்புகள் இருக்கும் பொழுது செவ்வாய் சனி பார்வைகள் இருந்தாலும் குருவோ சுக்கரனோ பார்க்கின்ற அடிப்படையில் நிச்சயமாக நல்ல பலன்கள் இருக்கும் அடுத்து கன்னிக்கடுத்து வந்தீங்கன்னா துலாம் துலாத்திற்கு எட்டில் ரிஷபராகு ரிஷபராக எட்டாம் இடத்துல இருக்கும்போது ஓரளவுக்கு நல்ல பலன்களே செய்வார் வேறு எந்த வித பாவரும் பார்க்கக்கூடாது எட்டாம் இடராக இங்கே பங்கு சந்தை போன்ற விஷயங்களை கொஞ்சம் ஒரு மனிதனுக்கு லாப அமைப்புகளை கொடுப்பார் வேறு சுப தொடர்புகள் இருந்தால் இங்கே குரு பார்க்கக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கங்க ஜோதிடத்தை புரிஞ்சுக்கங்க ப்ரெடிக்ஷனை புரிஞ்சுக்கங்க எப்படின்னா ஜிக்ஜாக்கா அந்த காம்பினேஷன்ஸை கொண்டு வரேன்னு பார்த்துக்கோங்க எல்லா இடத்துலையும் குரு பார்க்கணும்னு சொல்கிறேன் இங்கே குரு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் துலாம் லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் இருக்கின்ற ராகு துலாத்திற்கு எட்டில் இருக்கின்ற ராகு என்ன செய்வார் என்ன செய்வார் பங்குச்சந்தை அமைப்புகளை நல்ல லாபம் கொடுக்குற அதே ராகு ஏன்னா எட்டில் ரிஷபராகு சுக்கரனோடு சேர்ந்து நல்லவர் சுக்கரன் இருக்கின்ற வலுவிற்கேற்ப சுக்கரன் உச்சமாக இருந்தால் சுக்கரன் எங்கேயாவது வேறு இடங்களில் லக்னத்திலேயே ஆட்சியாக இருந்தால் மிகப்பெரிய நல்ல யோகத்தை செய்யக்கூடிய அதே ராகு இரண்டாம் இடத்துல நேருக்கு நேராக கேதுவோடு சேர்ந்து குரு இருக்கின்ற அமைப்பில் ராகு திசையில் தூள் கீழே கொண்டு வந்துடுவார் ஏன்னா அங்கே சுவர் பார்வையாக இருந்தாலும் அந்த ஆறாம் இட ஆதிபத்திய விஷயங்களை செய்வார் குருவின் பார்வை அவருக்கு ஆறாம் இடத்து ஆதிபத்திய அமைப்புகளை கொடுத்து விடும் ஆக அந்த அமைப்பில் வந்து நிச்சயமாக நல்ல பலன்கள் உறுதியாக இருக்காது இந்த துலாம் லக்னத்திற்கு ஆறாம் இட பாவியான குரு வந்து ஆறாம் இடத்தையும் பார்த்து எட்டாம் இடத்தில் இருக்கிற ராகுவையும் பார்க்கக்கூடாது ஜோதிடம்ன்றது மகா குழப்பமான விஷயம் நீங்க அந்த இந்த மாதிரிலாம் வந்து குறுக்க என்னடா இப்படிலாம் சொல்றாரு அப்படிலாம் சொல்றாருன்னு உண்மை அதுதான் ஜாதகங்களை செக் பண்ணி பாருங்க நான் சொல்ற விஷயங்கள் கரெக்டா இருக்கும் கிட்டத்தட்ட என்னுடைய நீண்டகால அனுபவத்தின் அடிப்படையில் ஆதிபத்திய காரக விஷயங்களை புரிந்து கொண்டுதான் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் நான் விளக்குகிறேனே தவிர நிச்சயமாக இந்த இந்த அமைப்புகளை நல்லா புரிஞ்சிக்க முடியும் எட்டாம் இடத்துல அவர் வந்து சனியின் தொடர்புகளை பெற்றிருக்கலாம் சுபத்துவ சனியாக இருக்க வேண்டும் அவரும் வந்து கெட்ட சனியாக இருக்கக்கூடாது அவரே செவ்வாயோடு சேர்ந்த சனியாக இருக்கக்கூடாது சுக்கரனோடு சேர்ந்து அல்லது குருவின் பார்வையில் இருக்கின்ற சனியின் தொடர்புகளை எட்டாம் இடத்திலாக பெற்றிருக்கலாம் எக்காரணத்தை கொண்டும் நேருக்கு நேராக இவர் பார்க்கக்கூடாது ஆனால் இதே குரு ரெண்டுல இருந்து குரு கேது சேர்ந்து எட்டாம் இடத்துல இருக்கிற ராகு பார்க்கக்கூடாதுன்னு சொல்றாரு அதே நாளில் நீச்சமாகி குரு பார்க்கலாம் ஏன்னால் நீச்சமானால் அங்கே ஆதிபத்திய விசேஷம் போயிடும் ஜோதிட எவ்வளவு மைனூட்டானது பாருங்க எவ்வளவு எவ்வளவு ஒரு இதா இருக்குதுன்றது பாருங்க இதே குரு என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா எந்த அமைப்புல அதாவது இதே குரு நீச்சமாக்கும் பொழுது ஆதிபத்திய அமைப்புகளை இழப்பார் ஆறாம் ஆதிபத்திய அமைப்புகளை ஆறுக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கும் போது இழப்பார் இழந்து தன்னுடைய ஆதிபத்தியத்தை இழந்து ராகுவை பார்க்கறதுனால கெடுபலன்கள் இருக்காது ஆகவே துலாம் லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் துலாம் லக்னத்திற்கு எட்டில் இருக்கின்ற ராகு சில பங்கு சந்தை சூதாட்ட விஷயங்கள்ல அந்த ஜாதகரை ஈடுபடுத்துவார் சுக்கிரன் வலுவாக சனி வலுவாக இருந்து அவர்கள் தொடர்பு கொள்ளும் போது குறிப்பாக புதன் தனி புதன் தொடர்பு கொள்ளும் போது அந்த சூதாட்ட விஷயங்கள் அதுதான விஷயங்கள் கொஞ்சம் சாதுரியமான வழிகளில் அவருடைய திசையில மறைமுகமான லாபங்களை நிச்சயமாக தருவார் விருச்சிக லக்னத்திற்கு எட்லராக இருக்கவே கூடாது புதனுடைய வீடு அஷ்டமாதிபதியுடைய வீடு அஷ்டமாதிபதி பாவர் அப்போ வந்து அஷ்டமாதிபதி கொடுமையான கெடுபலன்களை செய்யக்கூடியவர் லக்னாதிபதிக்கு எதிர்த்தன்மை உள்ளவர் ஆக எட்டில் இருக்கின்ற மிதனராக நல்ல பலன்களை செய்வதில்லை இங்கே குரு சுக்கர தொடர்புகளை பெறும்போது நல்ல பலன்களை செய்வார் சனியின் தொடர்புகளை பெற்றாலும் செவ்வாய் சனியோட தொடர்புகளை பெற்றாலும் செவ்வாயின் தொடர்புகள் ஆறாம் அதிபதியோட தொடர்பாக இருந்தாலும் லக்னாதிபதியினுடைய அப்படிங்கிறதுனால பெரிய கெடுபலன்களை செய்யாது ஆகவே விருச்சிக லக்னத்திற்கு எட்டில் இருக்கின்ற ராகு
சனி செவ்வாய் தொடர்புகளை பெற்றால் கெடு பலன்களையும், குருச்சக்கர தொடர்புகளை செய்தால் வெளிநாட்டில் கொஞ்சம் நல்ல பலன்களையும் செய்வார். ஆயினும் எட்டாம் அதிபதி நல்லதில்லை விருச்சிக லக்னத்திற்கு. சரியா, எட்டாம் இடம் கெடும். ஒன்பதாம் இடம் இது இதுக்கு வந்துட்டீங்கன்னா தனுசுக்கு, இது தனுசுக்கு வந்தாச்சுன்னா தனுசுக்கு எட்டாம் இடம் கடகம், கடகம் வீடு. கடகம் வந்து அவருக்கு நல்ல வீடுன்னு தான் சொல்லப்படுகிறது. ஆயினும் தனுசுக்கு அவர் வந்து சனி செவ்வாயுடைய தொடர்பு கொண்டிருக்கும்போது நல்ல பலன்களை செய்ய மாட்டார். வெளிநாட்டில் ஏன்னா சரராசியில் இருக்கிறார், ஜலராசியில் இருக்கிறார், சரம் ஜலம் இந்த ரெண்டில் இருக்கிறவர் வெளிநாட்டில் தொல்லைகளை கொடுப்பார். செவ்வாசனி தொடர்புகள் இருந்தால், குரு சுக்கர தொடர்புகள் இருந்தால், சுக்கரனுடைய தொடர்புகள் இந்த இடத்துல நல்லது செய்யாது. அப்படியே துலாத்துக்கு வந்த விஷயங்கள் அப்படியே இங்கே தனுசுக்கு வந்துருங்க. தனுசுக்கு ஆறாம் அதிபதியான சுக்கரனுடைய தொடர்புகளை நேரடியாக அவர் பெறுவது, குறிப்பாக ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருந்து எட்டாம் இடத்துல இருக்கின்ற ராகுவை பார்ப்பது நல்லது அல்ல. அந்த சூழ்நிலையில் அப்படியே கடன் தொல்லைகள், வெளிநாட்டில் இருந்த பிரச்சனைகள், மனைவியை கெடுத்தல், தாம்பத்திய சுகத்தை கெடுத்தல், மனைவியை கெடுத்தல், அது போன்ற விஷயங்களில் வந்து அவர் வந்து ஒரு நீடித்த நல்ல நல்லா இல்லாத ஒரு விஷயங்களை கண்டிப்பாக செய்வார். அடுத்து மகர ராகு. மகர லக்னத்திற்கு எட்டாம் இடத்துல சூரியனுடைய சிம்ம வீட்டில் இருப்பார். சிம்ம வீட்டில் இருக்கின்ற ராகு கெடுபலன்களை தரக்கூடிய ராகு. இங்கே சூரியன் உச்சனானாலும் ஒரு வகையில் தப்பான ஒன்று தான். ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் உச்சனாக வேண்டும் என்பதை அடிக்கடி சொல்லுகிறேன். ஆகவே மகரத்திற்கு எட்டாம் இடமான சிம்மத்தில் இருக்கின்ற ராகு நல்ல பலன்களை தரமாட்டார். கூடுதலாக சனி செவ்வாயின் பார்வையை பெற்றிருந்தால் கடுமையான கெடுபலன்களை செய்வார். பார்வை, இணைவு போன்றவை. இங்கே சனி ராக இணையிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் சனி ராக இணைந்தவங்களா இருப்பாங்க. லக்னாதிபதியை எட்டாம் இடத்துல மறைஞ்சு ராகுவோடு சேர்ந்திருக்கின்ற நிலைமையில் ராகு திசையும் கெட்டுவிடும், சனி திசையும் கெட்டுவிடும். குரு சுக்கர தொடர்புகள் இல்லைன்னா, அப்போ குரு சுக்கர தொடர்புகள் இல்லாத எட்டில் சனியுடன் இணைந்திருக்கின்ற, செவ்வாயுடன் இணைந்திருக்கின்ற ராகு கடுமையான கெடுபலன்களை செய்வார். 1979 பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒரு நிலைமை இருக்கும். ஆனால் அங்கே குரு வந்திருப்பார். குரு இருந்தால்தான் இங்கே சுபத்துவம் ஏற்படும். குரு இல்லை என்றால் ராகு வந்து கடுமையான கெடுபலன்களை, பேயாட்டம் ஆடுவார் என்பது இங்கே எட்டில் இருக்கின்ற ராகுவிற்கு பொருந்தும். அதே நேரத்தில் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் எட்டாம் அதிபதி வலுத்திருந்தால், ராகுவிற்கு வீடு கொடுத்தவன் உச்சமாக இருந்தால், ராகு பேசிக் விஷயங்களை கெடுக்க மாட்டார் என்றதான் உண்மை. சாப்பாடு துணிமணி இது போன்ற விஷயங்களை கெடுக்காம, இது பண்ணாமல், டிஸ்டர்ப் பண்ணாமல், அந்தஸ்து கௌரவத்தை கெடுக்கின்ற வேலைகளை செய்வார். கிரிமினல் ஆக்குவார் ஒரு மனுஷனை. எட்டில் இருக்கின்ற ராகு பாவருடைய தொடர்புகள் பெற்றால் ஒரு மனுஷனை கிரிமினல் ஆக்குவார். மைண்டெல்லாம் நம்பட்டுள்ள தான் போகும். எப்படி குறுக்கு வழியில் சம்பாதிக்கலாம், கொள்ளைப்பணத்தை எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர். குரு சக்கர தொடர்புகள் இருந்தால் அந்த பணம் கோடி கோடியாக வேறு விதங்களில் வரும். ஆனால் இது போன்ற சூழ்நிலைகளில் கொள்ளைப்பணம் எப்படி கோடி கோடியாக தான் சம்பாதிக்கணும். தாட்ஸே பெரிய அளவில் இருக்கும். ராகு என்றாலே கொஞ்சம் பெரிய லெவலில் லக்ஸரியாக இருக்கக்கூடியவர். அதுக்காக எது வேணாலும் பரவாயில்ல. சாமர்த்தியமான சாதுரியமான வழிகளில் ஏமாற்றக்கூடியவர் ராகுன்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த அமைப்பு உறுதியாக இந்த எட்டாம் இடத்துல இது போன்ற அமைப்புகளில் சூரியனின் வீடு. ஏன்னா அவருக்கு சூரியனுடைய வீடு ஆகவே ஆகாத வீடு. ஸ்திர வீடுகளில் அவருக்கு வந்து சூரியனுடைய வீடும் விருச்சிகமும் கும்பமும் ஆகாத வீடு. அந்த அமைப்புகளில் இருக்கின்ற ராகு நிச்சயமாக குருசுக்கர தொடர்புகள் இல்லாத பட்சத்தில் இருந்தாலும் பெரிய நல்ல பலன்களை செய்ய மாட்டார். அதையும் ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். மகர லக்னத்திற்கு எட்டில் சூரியனுடைய வீட்டில் இருக்கிறார். சூரியன் அவருக்கு ஜென்ம பகைவர். அவருக்கு அங்கே சூரியன் உச்சமாகிட்டார். செவ்வாய் சனி தொடர்புகள் இல்லை, குருச்சுக்குற தொடர்புகள் இருக்கு. இருந்தாலும் நல்லது பண்ண மாட்டார், பெருசாக நல்லது பண்ண மாட்டார். இங்கே சிம்மராகு நான் சொன்ன மாதிரி குரு பார்க்கிறார், சுக்கரன் தொடர்பு கொள்கிறார், உடனே சூப்பர். சில நிலைகளில் ராகு எந்தெந்த இடங்களில் பலன் செய்வார் அப்படிங்கிறதுல விட எந்தெந்த இடத்துல பலன் தரமாட்டார்ன்றதுல சிம்மராகவும் ஒருத்தர். எவ்வளோ பெரிய அந்தஸ்தில் இருந்தாலும் சிம்மராக அந்தஸ்தை கெடுப்பார். ஏன்னா ஆளுமை திறன் உள்ள வீடு சிம்மம். ஒரு அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய, தலைவனாக இருக்கக்கூடிய, நம்பர் ஒன்னாக இருக்கக்கூடிய ஒரு சிம்ம வீடு. அந்த வீட்டில் போய் அவர் உட்காரக்கூடாது. அப்படி உட்கார்ந்தா ராகு தசை வரக்கூடாது. அப்படி சிம்மத்தில் ராகு இருந்தார்னா ராகு தசை வரக்கூடாது. ராகு தசை அப்படி சிம்மத்தில் மகர லக்னக்கோ எந்த லக்னக்காரனுக்கோ சிம்மத்தில் ராகு இருந்தால் சிம்ம ராகு தசை இலவு காத்த கிளியாக்கி விடும். அது போன்ற ஒரு நிலைகளில் கண்டிப்பாக வந்துவிடும். ஆகவே சிம்மராகு நல்லது அல்ல. அடுத்து கும்பத்திற்கு, கும்பத்திற்கு கன்னியாராகு. கன்னியாராகு நல்லவன், கன்னிராகு நல்ல ராகு. எட்டாம் இடம் உபயத்தில் புதனுடைய வீடு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். மிதுனத்தில் அவர் நல்லா இருக்க மாட்டார். உபயராசிகளில் கன்னியில் இருக்கக்கூடிய மிதுனராகு நல்ல ராகு, இது கன்னியாராகு நல்ல ராகு. அவருக்கு எட்டாம் இடமாக இருந்தாலும் பரவாயில்ல. இங்கே குருச்சுக்கிற தொடர்புகள் ஏற்படும் போது அற்புதமான பலன்கள் இருக்கும். ஒரு கன்னியாராகனு வந்துட்டாலே புதன் பரிவர்த்தனை ஆகணும். அப்போ தான் புதன் பரிவர்த்தனையானால் உச்சமாகி இருப்பார், ஆனால் ராகுவுடன் சேராமல் இருப்பார். உச்சனாகி இருப்பார், ஆனால் ராகுவுடன் சேராமல் இருப்பார். எந்த நிலையிலும் உச்ச கிரகம் ராகுவோட சேரக்கூடாது, டிஸ்டர்ப் ஆகிடும்.
உச்சகிரகனோடு சேர்ந்த ராகுவும் நல்ல பலனை தராது, உச்சகிரகமும் நல்ல பலனை தராது. அப்ப இந்த அமைப்புல கன்னியா லக்னமாகி சூரியனும் புதனும் பரிவர்த்தனை, சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனைனா அது ஒரு சூப்பர். ஏன்னா சுக்கிரன் இங்கே நீச்சம் ஆவார், நீச்ச கிரகத்தோடு சேருகின்ற ராகு அந்த நீச்ச கிரகத்தின் பலன்கள் அத்தனையும் தருவார். எந்த கிரகம் நீச்சமாகிறது அதனுடைய ஆதிபத்தியம் என்ன அப்படின்றத பொறுத்து. அப்ப இங்க எட்டுல சுக்கிரன் ராகு சேர்ந்திருந்தாலும் சுக்கர தசை ஒரு மனிதனை வீணாக வைக்கும், மனைவி அந்த சம்பந்தம் எல்லாத்துலையும் வீணாக வைக்கும். ஆனா ராகு தசை நல்லா இருக்கும். எந்த தசை எந்த காம்பினேஷன் எங்கே எப்படிங்கிறதுல தான் நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்களே தவிர, மேம்போக்கா நான் சொல்றதை பார்க்கும்போது கடகடன குருஜி வந்து அப்படி சொல்றாரு அப்படி சொல்றாரு இதுன்னு தெரியும். பலன் எடுக்கும்போது அந்த அத்தனை விதிகளையும் அங்கே பொருத்தி பார்க்க வேண்டும். கும்பராக கும்பத்திற்கு எட்டாம் இடத்துல இருக்கின்ற கன்னியாராகு சுக்கரனோட நீச்சன் ஆயிட்டார். நான் என்ன சொல்லிட்டேன், கன்னியாராகவா அவர் உட்கார்ந்தார்னா புதன் மறைமுகமாக என்ன நடக்கணும்னு சொல்லிட்டேன், உச்சமாகணும். மறைமுகமாக தான் உச்சமாகணும்னா ஒன்னும் சுக்கரன் குருவோட பரிவர்த்தனை ஆகணும், சூரியன் புதனோட பரிவர்த்தனை ஆகணும். அப்ப சூரியன் புதனோட பரிவர்த்தனை ஆனால் சூரியன் அங்கேயே இருப்பார், யார் கூட, கன்னியாராக கூட இருப்பார். அப்ப கன்னியாராக கூட இருக்கும்போது ஒரு 8-10 டிகிரியோட விலகி இருக்கணும். ஆக அந்த நிலைமையில கும்பத்திற்கு எட்டாம் இடத்தில் இருக்கின்ற ராகு நல்ல பலன்களை தர வேண்டுமெனில் மறைமுகமாக புதன் உச்சமாகுவதும் ஆட்சி போன்ற நிலைகள் அடைகிறதும் குருச்சுக்கர தொடர்புகள் நேரடியாக அவருக்கு கிடைக்க இருப்பதும் மிகப்பெரிய மேன்மை. குருச்சுக்கர தொடர்புகள் கிடைச்சிட்டாலே நல்லா இருக்கும். இந்த லக்னத்திற்கு செவ்வாயோட தொடர்புகள் இருக்கக்கூடாது, சனியின் தொடர்புகளும் இருக்கக்கூடாது. லக்னாதிபதியாக இருந்தாலும் அவர் இங்கே 12 கூடியவர், அதனால் அவருடைய தொடர்புகள் இருக்க வேண்டாம். அடுத்து மீனம், நிறைவாக மீனம். இந்த மீன லக்னத்திற்கு பார்த்தீர்கள் ஏன்னால் 8 வந்து அவர் மிக சுப இடமான துலாத்தில் போய் உட்காருவார். ஆயினும் சுக்கரனின் சர வீடு மட்டுமே அவருக்கு யோக வீடு, ஸ்திர வீடு யோகம் இல்லை. இந்த இடத்துல துலாத்தில் கேது தான் நல்லது செய்வார். ஏங்கிறதெல்லாம் ஜோதிடம் தேவரகசிய நூலில் எழுதியிருக்கிறார், இங்கே போய் பாருங்கள். சில நுணுக்கமான விஷயங்களை எழுத்துல தான் எழுதியிருக்கிறேன், அதை எல்லா வீடியோக்குலையும் சொல்லிட முடியாது. சில நேரங்களில் சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் வர்றது காரணம் தான். ஜோதிடமனம் தேவரகசியம் நூலில் துலாத்திற்கு ஏன் வந்து குரு கேது வந்து நல்லது ராகு நல்லது செய்ய மாட்டார்னு எழுதியிருக்கிறேன். சுக்கரனோட வீடு தானே, அப்போ ரெண்டில் ஒன்று ஏன் வந்து இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்கக்கூடாது. சர வீட்டில் வேற பலன், ஸ்திர வீட்டில் வேற பலன். துலா லக்னத்திற்கு 8 இடத்தில் இருக்கின்ற ராகு குரு சுக்கர தொடர்புகள் ஏற்பட்டால் வெளிநாடு வெளிமாநிலம் தூர இடங்களுக்கு அனுப்புவார். இங்கே எக்காரணம் கொண்டு சனியின் தொடர்பு ஏற்படக்கூடாது. செவ்வாயின் தொடர்பு ஓரளவுக்கு அவருக்கு நல்லது செய்ய வைக்கும். ஆதிபத்திய விசேஷம் உள்ள 2-9 கூடிய ராஜயோகாதிபதின்றதுனால அதே நேரத்தில் குருவும் செவ்வாயும் சேர்ந்து அங்கே தொடர்புகளை வைத்திருந்தால் மிக பிரமாதமான வெளிநாட்டு யோகத்தை நல்ல தொழில் அமைப்புகளில் செய்வார். ஏனென்றால் தர்ம தர்மாதிபதிகளுடைய தொடர்புன்னு வந்துடுது. எந்த ஒரு நிலையிலும் ராகுவிற்கு தர்ம தர்மாதிபதிகளுடைய தொடர்பும் 4-5 குடியர்களுடைய தொடர்பும் நல்லது. ஏனென்றால் ராகு ஒரு கேந்திரத்தில் கோணாதிபதியோடு சேர்ந்திருப்பதும் கோணத்தில் கேந்திராதிபதியோடு சேர்ந்திருப்பதும் நடுவே இருக்கின்ற கேந்திர கோணங்கள் அல்லாத இது போன்ற 3, 6, 8, 12 இது மாதிரி இடங்களில் கேந்திர கோணாதிபதியின் தொடர்பை பெறுவதும் நல்ல பலன்கள் செய்யும். ஆகவே இந்த அமைப்பின்படி மீனத்திற்கு 8 இடத்தில் இருக்கின்றவர் சுக்கரனுடைய தொடர்பை பெற்றாலும் பரவாயில்ல, நல்லதுதான் செய்வார், அப்படிலாம் ஒன்றும் தப்பு செய்ய மாட்டார். குரு சுக்கர தொடர்புகளை நன்மையாகவும் குரு செவ்வாய் தொடர்புகளை மேன்மையாகவும் ரொம்ப அழகாக நல்ல விதமாகவும் சனியின் தொடர்பை பெற்று கொஞ்சம் குறைவான பலன்களையும் செய்வார். ஆகவே இவ்வளோதான், 8 இடத்துல என்னென்ன அமைப்புகள் இருக்கின்றத மிக தெளிவாக சொல்லியிருக்கிறேன். யாரோ ஒரு நேயர் திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, உங்களுடைய ஜாதகத்தில் இது எந்த அமைப்பில் இருக்கின்றத பார்த்துக்கோங்க. நான் சொன்ன ஃபண்டமெண்டல் பேசிக் விதிகளை பார்த்துக்கிட்டாலே சாரபலம் என்பது 5வது பட்சம் தான். சாரபலத்தை கடைசியாக தான் ராகு செய்வார். அதனால் இந்த இடங்களில் எந்தெந்த சாரங்களில் நல்ல சாரங்களில் இருந்தால் கொஞ்சம் நல்ல அமைப்பாக இருக்கும். சுபத்துவத்தின் பலனே அவருக்கு தூக்கலாக இருக்கின்றதுனால குருச்சுக்கர தொடர்புகள் எவ்வளோ இருக்குது, சனி செவ்வாய் தொடர்புகள் எவ்வளோ இருக்கின்றதை பார்த்து அவருடைய பலன்களை கணிக்க வேண்டும். சரியா, மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள்.